ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம். நான் சுதர்ஷன். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி அனாலிசிஸ் ஃபார் டுமாரோ, தட் இஸ் வெட்னஸ்டே 11th May. அண்ட் மார்க்கெட் வந்து ரொம்ப தெளிவான ஒரு க்ளூ கொடுத்துருக்கு, ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்கு, அதாவது மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆக போகுது அப்படின்ட்டு. பட் நாளைக்கு ஓப்பனிங் வந்து ஓப்பனிங் வச்சு நம்ம இன்னும் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்ல வரேன். ஓகே, ஸோ மேபி ரொம்ப கேப் அப் ஆயிடுச்சு அண்ட் அப்படியே மேலே போகுதுன்னா தட் இஸ் ஆல்சோ எ சைன் ஆஃப் அப் ட்ரெண்ட். பட் ஆனால் ஓரளவுக்கு நியூட்ரலாக ஓப்பன் ஆகி, இல்லை கொஞ்சம் தான் கேப் அப், இல்லை கொஞ்சம் தான் கேப் டவுன் அப்படின்னு நியூட்ரலாக ஓப்பன் ஆகுதுன்னா ஹை பாசிபிலிட்டிஸ் ஆஃப் டவுன் சைட் தான். இதுதான் வந்து இப்போ இருக்கிற யூனோ சினாரியோ அண்ட் லைக் இப்படி தான் போயிட்டுருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ 34,150 வில் ஆக்ட் அஸ் அ இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ரீஜன் டுமாரோ. ஓகே, ஸோ அதை பிரேக் பண்ணிருச்சுன்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் தி மோர் ஃபால், இன்னும் பயங்கரமாக விழு அப்படின்றத நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் சப்போஸ் அப் ட்ரெண்ட் போகணும் அப்படின்னா 34,750 க்ராஸ் பண்ணால் தான் உண்டு. ஸோ அந்த அளவுக்கு அந்த ரீஜன் வந்து க்ரூஷியல் ரீஜன். ஸோ கீழே மேலே ரொம்ப சிம்பிள், ரெண்டே ரெண்டு லாஜிக். இதுக்கு நடுவில் ட்ரேட் பண்ணுறது வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி பர்சனல் ஸ்ட்ராட்டஜி. சில பேர் சில இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி இருந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைனா ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம், ஏன்னா அது வந்து ஒரு சைட்வேஸ் ரீஜன். ஓகே, ஏன்னா புரியுது இல்லையா, மேலே கீழே பிரேக் ஆனால் தான் லாஜிக்கே கான்செப்டே வருது, ஒரு அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட். ஸோ சைடில் போயிட்டு இருக்கும்போது ஆப்வியஸ்லி அப்போ நம்மளால் ஒரு ப்ராப்பர் ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் நிஃப்டி பார்த்தோன்னா நேற்று மார்க் பண்ண லெவல்ஸ் வந்து இவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு அண்ட் ரெஸ்பாண்ட் ஆகிருப்பாங்க. அதாவது 16,400 நான் வந்து மாற்றவே இல்லை, அதை ரெண்டு தான் அப்படியே வச்சிட்டேன். இன்றைக்கி நான் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்க ஒரே லெவல் இது மட்டும் தான், 15,950. ஏன்னா நம்ம நேற்று மார்க் பண்ணது அவ்வளோ அழகாக யூனோ ரெஸ்பெக்ட் ஆகி ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக நோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஆல்சோ இப்போ மூவ்மெண்ட் என்ன அப்படின்னா சேம். ஓகே, ஸோ 16,240 இருக்குது. ஸோ சப்போஸ் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கேப் அப் ஆகி கொஞ்சம் மேலே போயிட்டு இறங்கலாம், இல்லை அப்படியே நியூட்ரலாக ஓப்பன் ஆகி கீழே வரலாம். ஸோ மேபி கீழே ஃபர்தராக வருதுன்ற பட்சத்தில் 15,950 வில் ஆக்ட் அஸ் அ இம்பார்ட்டன்ட் லெவல் ஆஃப் யூனோ ரிவர்சல். ஓகே, அந்த அந்த ரீஜன் வந்து ஒரு முக்கியமான ரிவர்சல் ரீஜன். ஸோ அந்த அந்த அளவுக்கு ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்லுவார். அந்த 200-300 பாயிண்ட்ஸ் வந்து விடறதுக்கான சான்சஸ் இருக்குது இஃப் த 16,240 ரீஜன் இஸ் பிரேக், லைக் பிரேக் ஆயிடுச்சுன்னா. ஓகே, ப்ரோக் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு டெஃபினெட்லி அந்த அளவு ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. அண்ட் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிட்டு இருக்க மாதிரி நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து வி ஹவ் அப்லோடட் தி லைவ் அனாலிசிஸ், ஐ மீன் மார்க்கெட்டில் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் இருக்குது, டவுன் ட்ரெண்ட் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இனிக்கும் அப்டேட் பண்ண மார்க்கெட் எஸ்பெஷியலி நிஃப்டி விழும்போது அப்டேட் பண்ண, ஐ திங்க் நம்ம பண்ணும்போது டைம் 2 மணி போல் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக டெலிகிராம் குரூப்பில் வந்து இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் இல்லைனாலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டோன்ட் மிஸ் இட், பிகாஸ் யூனோ ஒரு ப்ராப்பர் என்ட்ரி நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட 1 வீக்குக்கு ஏர்ன் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட் பேங்க் நிஃப்டி நிஃப்டியில் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். உங்களுக்கே தெரியும், ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்க தெரியும். ஸோ மேக் யூஸ் ஆஃப் தி அனாலிசிஸ் அண்ட் அனாலிசிஸ் ஒரு லீடாக எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி ட்ரேட் பண்ணணும்னு சொல்லுவேன். ஓகே, பட் ஒரு ஒரு ட்ரெண்டை நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணது என்னோடய அனாலிசிஸில் இருக்கிறது நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஸோ அதுதான் நம்ம அந்த குரூப்பில் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஹிமன்ஸ் சப்போர்ட், நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிட்ருக்கீங்க. ஸோ நிறைய பேர் இன்றைக்கி ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அனுப்புனீங்க பப்ளிக் குரூப்லேருந்து, அதையும் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். So keep doing well. Thank you.